ॐ शांति, ॐ शांति, ॐ शांति. அனைத்து தெய்வீக பரிவாரங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தினம் ஓர் அவ்யக்தவாணி. இன்று முழு படிப்பின் சாரம், சொல்லையும் செயலையும் சமமாக்குங்கள். அதாவது நம்ம சொல்லும் செயலும் சமமாக்குங்கள். எந்த ரூபத்தில் சந்திப்பு செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? அவ்யக்த ரூபத்திலா, அல்லது அன்பு ரூபத்திலா, அல்லது சக்தி ரூபத்திலா? தந்தை என்ற ரூபத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆயினும் அன்பு ரூபத்தில், அல்லது சக்தி ரூபத்திலா, அல்லது அவ்யக்த ரூபத்திலா? நிகழ்காலத்தில் எந்த விசேஷ ரூபம் உள்ளது? நாள் முழுவதும் முழுவதிலும் இந்த மூன்று ரூபங்களில் அதிகமாக எந்த ரூபம் உள்ளது? இந்த மூன்றிலும் சிரேஷ்டமானது எது? ஒவ்வொருவரும் தன்னை பற்றி உரைத்தனர். பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. இப்பொழுது கேள்வி மட்டுமே கேட்கின்றோம், பிறகு தெளிவுபடுத்துவோம். இப்பொழுது அனைவரும் எடுத்துக்கொண்ட அதிகப்படியான பயிற்சி வகுப்பில் இருந்து தடைகளை ஒரு வினாடியில் அழிக்க வல்ல எந்த ஒரு சக்திசாலியான பாயிண்டை, அதாவது கருத்தை எடுத்திருக்கின்றீர்கள்? ஒவ்வொருவரும் வெவ்வேறு கருத்தை கூறினர். இப்பொழுது யாரெல்லாம் கருத்துக்களை கூறினீர்களோ அவர்கள் அனைவரும் இந்த கருத்தை பயன்படுத்தியதனால் எவ்வளவு நேரத்தில் தடை விலகியது என்று தனது அனுபவத்தை மீண்டும் எழுதி அனுப்ப வேண்டும். எவ்வாறு ஒரு மருந்தை ஒருவர் பயன்படுத்தி பார்த்த பிறகு அநேகர் அதன் லாபத்தை பெறுவது எளிதாகின்றது? இப்பொழுது வெளிப்பட்ட வெவ்வேறு கருத்துக்களின் சாரமாக இரு வார்த்தைகளை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய அனைத்து விஷயங்களும் அடங்கியிருக்க வேண்டும். இப்பொழுது எடுத்துக்கொண்ட இந்த பயிற்சியின் முக்கிய சாரத்தை இரண்டு வார்த்தைகளில் நினைவில் வைக்க வேண்டும். அவை என்ன சொல்கின்றீர்களோ அதை செய்தல் வேண்டும். நாங்கள் பிரம்மா குமாரிகள், பாப் தாதாவினுடைய கட்டளைப்படி நடப்பவர்கள், உதவியாளர்கள் என்று கூறுகின்றீர்கள். என்ன விஷயங்களை கூறுகின்றீர்களோ அதை செயல்படுத்த வேண்டும். சொல்வது மற்றும் செய்வதில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. இதுவே உங்கள் படிப்பின் சாரமாகும். விகாரம் என்பது கெட்டது என்று சில வருடங்களாக நீங்கள் கூறுகிறீர்கள், பிறருக்கும் சொல்கிறீர்கள். ஆனால் தான் வீடு கிரகஸ்திலிருந்து விடுபட்டவராகி நடப்பதில்லை எனில் தனது சொல்லும் செயலும் மாறிவிடுகிறது. ஆகையினால் இன்றிலிருந்து என்ன சொல்வோமோ அதையே செய்வோம் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். என்ன சிந்திக்கின்றீர்களோ மற்றும் உலகத்திற்கு கூறுகின்றீர்களோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். சொல்ல மட்டும் கூடாது, செய்தல் வேண்டும். இப்பொழுது மீதமுள்ள சேவை சொல்லால் நடைபெறாது, ஆனால் தன்னுடைய செயலால் நடைபெறும். சொல், செயல் மற்றும் நடத்தை என்று சொல்கின்றார்கள் அல்லவா? எனவே சொல், செயல் மற்றும் நடத்தை மூன்றுமே ஒன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதே கர்மாதித்த நிலையை வெகு சீக்கிரத்தில் அடைய இயலும். ஒவ்வொரு நேரமும் என்ன சொல்கின்றேனோ அதை செய்கின்றேனா என்பதை சோதனை செய்யுங்கள். நாங்கள் சர்வ சக்திவானின் குழந்தைகள் என்று கூறினீர்கள், ஆனால் செய்வது என்ன? இன்றிலிருந்து எதை சொல்வேனோ அதை செய்வேன் என்பதை உறுதி செய்யுங்கள். யார் செய்வார்களோ அவர்களை பார்த்து பிறரும் தானாகவே செய்வார்கள். நீங்கள் முயற்சி செய்வதற்கான அவசியம் இருக்காது. சொல்வது ஒன்றாகவும் செய்வது இன்னொன்றாகவும் இருக்கின்றது என்று இப்பொழுது வரை புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. புகார்களை முற்றுப்பெற செய்ய வேண்டும். புகார் முற்றுப்பெற்றுவிட்டால் பிறகு என்ன ஆகுவீர்கள்? அல்லாவாக, அதாவது உயர்ந்தவராக ஆகிவிடுவீர்கள். எந்த அளவு அல்லாஹ் ஆகிறீர்களோ அந்த அளவு நீங்கள் விரும்பாவிடனும் உங்கள் பெயர் புகழடையும். எனவே எடுத்துக்கொண்ட பயிற்சியின் முக்கிய சாராம்சம் இந்த படிப்பினையே ஆகும். பலகீனமான விஷயங்கள், அனைவரையும் விட பயங்கரமானவர் எவரை பார்த்து அனைவரும் பயம் கொள்வார்களோ அவர் யார்? உலகத்தின் விஷயம் உலகத்தோடு இருக்கிறது, ஆனால் இந்த தெய்வீக குடும்பத்தில் உள்ளொன்றும் புறமொன்றுமாக இருப்பவர்களே அனைவரையும் விட பயங்கரமானவர்கள். அவர்கள்
பிறரை நிந்திப்பவர்களை விட அதிக கொடியவர்கள். ஏனெனில் அவர்கள் யாருடைய அருகாமையிலும் வர முடியாது, சிநேகியாக இயலாது. அவர்களிடமிருந்து அனைவரும் விலகி இருப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஆகையினால் இந்த பட்டியல் உங்களுக்கு இந்த படிப்பினை கிடைத்துள்ளது. இதை சத்தியம் மற்றும் தூய்மை என்று சொல்லப்படுகின்றது. தூய்மை எந்த விஷயத்தில் வேண்டும், சத்தியம் எந்த விஷயத்தில் வேண்டும் என்பதும் கூட மிக ஆழமான இரகசியமாகும். சத்தியம் என்னவென்றால், என்ன செய்கின்றோமோ அதையே வர்ணனை செய்தல் வேண்டும், என்ன சிந்திக்கின்றோமோ அதையே வர்ணனை செய்தல் வேண்டும். போலியான ரூபம் கூடாது. எண்ணம், சொல், செயல் மூன்று ரூபத்திலும் சத்தியம் வேண்டும். ஒருவேளை மனதில் ஏதாவது சங்கல்பம் எழுகின்றது எனில் அதிலும் சத்தியம் வேண்டும். உள்ளுக்குள்ளே எந்த ஒரு விகர்மத்தின் குப்பையும், எந்த ஒரு சுபாவம், பழைய சம்ஸ்காரங்களின் குப்பையும் இல்லாதிருப்பதே தூய்மையாகும். யார் அத்தகைய அவர்களே தூய்மையானவர்களாக இருப்பார்களோ சத்தியமானவர்களாக இருப்பார்கள். சத்தியமானவர்களை எவ்வாறு கண்டறிவது? சத்தியமானவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். அதிலும் கூட அனைத்தையும் விட முதலில் அவர்கள் பிரபுவிற்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள். சத்தியமானவர்களைக் கண்டு இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றார். எனவே முதலில் பிரபுவிற்கு பிரியமானவர்களாக இருப்பார்கள், பிறகு தெய்வீக குடும்பத்திற்கு பிரியமானவராக இருப்பார்கள். அவர்களை எவரும் வித்தியாசமான பார்வையில் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபொழுதும் குழம்ப மாட்டார்கள், பிறரையும் குழப்ப மாட்டார்கள். அத்தகைய பரிபக்குவ நிலை அவர்களது பார்வை, வார்த்தை மற்றும் செயலில் இருக்கும். யார் சத்தியமானவர்களோ அவர்கள் அன்பிற்கு உரியவர்களாக இருப்பார்கள். நான் சத்தியமாக இருக்கின்றேன், ஆனால் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று சிலர் நினைக்கின்றனர். உண்மையான வைரத்தை ஒருபொழுதும் மறைக்க இயலாது. ஆகையினால் நான் அப்படி இருக்கிறேன், ஆனால் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பது கூட சத்திய நிலை அல்ல. உண்மை என்பதை ஒருபொழுதும் மறைக்க முடியாது. மேலும் உண்மையானவர்கள் அனைவருடைய அன்பிற்குரியவர்கள் ஆகின்றனர். நான் அருகாமையில் இல்லை, ஆகையினாலேயே புகழ்வுடையவராகவும் இல்லை என்றும் நினைக்கின்றனர். ஆனால் உண்மையானவைகளாக மற்றும் உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தொலைவில் இருந்தாலும் அவர்களை மறைக்க இயலாது. சிலர் யார் அவர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் பாப்தாதாவிற்கு அருகாமையில் இருப்பார்கள். யார் தந்தைக்கு அருகாமையில் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அருகாமையில் இருக்கின்றார்கள் என்பதாகும். எனவே சத்தியமானவர் ஆக வேண்டும். தூய்மையின் சான்று ஒருவரது நடத்தையில் தென்படுகிறது. புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, ஆனால் கர்மத்தில் செய்து காண்பிக்க வேண்டும். என்ன கர்மம் செய்தாலும் அது பிறருடைய சேவைக்கு நிமித்தமாக இருக்க வேண்டும். தன்னுடைய எண்ணம், சொல், செயலை சோதனை செய்யுங்கள். நீங்கள் தன்னைத்தான் என்ன கூறிக்கொள்கின்றீர்கள்? பாப்தாதாவும் கூட உங்கள் அனைவருக்கும் என்ன பட்டம் கொடுக்கின்றார்கள் என்பது நினைவிருக்கிறதா? சேவாதாரி குழந்தைகள் யார் பட்டம் வந்து சேவாதாரி குழந்தைகள். யார் சேவாதாரி குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்களது ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை மற்றும் ஒவ்வொரு செயல் சேவையைத்தான் செய்யும். சொற்பொழிவாற்றுவது, பிறருக்கு புரிய வைப்பது மட்டும் சேவை அல்ல. ஆனால் யார் சேவாதாரிகளோ அவர்கள் ஒவ்வொரு வினாடியும் சேவைதான் செய்து கொண்டிருப்பார்கள். எனவே ஒவ்வொரு வினாடியும் என்னுடைய நடத்தை சேவை நிறைந்ததாக உள்ளதா, அல்லது எனது நடத்தை சேவையை கொடுக்கக்கூடியதாக உள்ளதா என்று தன்னைத்தானே பார்க்க வேண்டும். பெயர் சேவாதாரி என்று இருக்கும் பொழுது கர்மமும் அத்தகையதாகவே இருக்க வேண்டும். ஆகையினால் சொல்வதையே செய்யவும் வேண்டும். இதை நினைவில் வைப்பதால் முயற்சியில் சகஜமாக வெற்றியடைவீர்கள். நான் இத்தனை மாணவர்களுக்கு புரிய வைத்தேன், இத்தனை சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்கிறேன், மிகுந்த சேவை செய்திருக்கிறேன் என்று சிலர் மிகுந்த குஷியடைகின்றனர். எனினும் அவை அனைத்தும் எல்லைக்கு உட்பட்ட சேவையே. இப்பொழுது எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய வேண்டும். எண்ணம், சொல், செயல் ஆகிய மூன்று ரூபங்கள் மூலமாகவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவை செய்ய வேண்டும். அத்தகையவர்களே உண்மையான சேவாதாரிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். நான் சேவாதாரியாக ஆகி இருக்கின்றேனா என்று இப்பொழுது பார்க்க வேண்டும். அத்தகைய சேவாதாரிகளே பிறகு மிகுந்த சிநேகியாகவும் இருப்பார்கள். இப்பொழுது அனைவரும் அத்தகைய முத்திரையை பயித்து விட்டீர்களா, அல்லது இப்பொழுதுதான் துணிச்சல் கொள்கின்றீர்களா? செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தால் முத்திரை பயந்து விட்டதாக அர்த்தம். தேர்வில்
தேர்ச்சி பெறுவேனா அல்லது தோற்றுப்போவேனா என்று தன்மேல் ஏன் சந்தேகம் கொள்கின்றீர்கள்? புத்திசாலி மாணவர்கள் நான் முதல் எண்ணில் வருவேன் என்று நம்பிக்கையோடு கூறுவார்கள். ஒருவேளை முதலிலேயே தன் மீது சந்தேகம் கொண்டால் சந்தேகத்தின் முடிவு என்னவாக இருக்கும்? பிறகு யாராக ஆக முடியாது? எதுவரை நம்பிக்கை இல்லையோ, சிறிதளவேனும் சந்தேகம் இருக்கின்றதோ அதுவரை வெற்றியாளர் ஆக மாட்டார்கள். ஆஸ்தியை அடைந்தே தீர்வோம் என்று நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே கங்கணம் கட்டி இருக்கிறீர்களா அல்லது பார்க்கலாம் என்று நினைத்தீர்களா? கங்கணம் கட்டியிருப்பது என்றால் ஆகிவிட்டதாக அர்த்தம். தன்னை நிச்சய புத்தி உடையவர்கள் என்று கூறிக்கொள்கின்றீர்கள் எனில் எந்த ஒரு விஷயத்திலும், அதாவது தந்தையிடத்திலோ, தந்தையின் ஞானத்திலோ அல்லது தந்தையின் குடும்பத்திலோ சந்தேகம் அல்லது விகல்பம் வரக்கூடாது. நாம் சிவபாபாவின் குழந்தைகள். எனவே சர்வ சக்திவானுடைய குழந்தைகள் நிச்சய புத்தி உடையவர்கள். இதை சொல்வது யார்? சர்வ சக்திவானின் குழந்தைகள் சொல்கின்றனர். நம்பிக்கை வைப்பதாலேயே வெற்றி கிடைக்கும். என்ன கிடைக்குமோ தெரியவில்லை என்று உள்ளுக்குள்ளே நினைத்தாலும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி கிடைக்கும். ஒருவேளை நம்பிக்கை இல்லையெனில் உங்களுடைய கர்மமும் அத்தகையதாகவே இருக்கும். நான் செய்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கை வைத்தீர்கள் எனில் கர்மமும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும். ஒருவேளை பார்க்கலாம், செய்யலாம் என்று நினைத்தால் கர்மமும் பலகீனமாக ஆகிவிடும். ஒரு பொழுதும் தனக்குள் பலகீனத்தினுடைய, சந்தேகத்தினுடைய உணர்வு வரக்கூடாது. பலகீனமான எண்ணம்தான் சந்தேகமாகும். இப்பொழுது எதுவரை இந்த பழைய சம்ஸ்காரம் மற்றும் சங்கல்பம் இருக்கும்? பழைய சம்ஸ்காரமும் இருக்கக்கூடாது. சம்ஸ்காரம் என்பது பெரிய விஷயம். எனினும் பழைய சங்கல்பம் முற்றுப்பெற வேண்டும். அப்பொழுதே பட்டியின் மூலம் பக்குவமாகி செல்கின்றீர்கள் என்று சொல்லலாம். பட்டி என்பதன் அர்த்தம்தான் என்ன? சூளையில் அனைத்தும் எரிந்து அழிந்து விடுகின்றது, ரூபமே மாறிவிடுகிறது. எந்த ஒரு பொருளையும் சூளையில் போடுவதால் அதனுடைய ரூபம், குணம் முதலிய அனைத்தும் மாறிவிடும். நீங்களும் கூட பட்டி செய்கின்றீர்கள் என்றால் ரூபம், குணம் மாற வேண்டும். செங்கல் தயாராக வேண்டுமெனில் முதலில் மண்ணால் ஆனதாக இருக்கிறது, பிறகு சூடு ஏற்றுவதால் அதனுடைய ரூபம், குணம் மாறிவிடுகிறது, மேலும் காரியமும் மாறிவிடுகின்றது. இவ்விதமே தன்னுடைய ரூபம், குணம், கடமை ஆகிய மூன்றுமே மாறிவிட வேண்டும். இதுவே பட்டியின் முடிவாகும். இப்பொழுது கூறுங்கள், மாறிவிட்டீர்களா அல்லது மாறுவீர்களா? உங்களுடைய ஊக்கங்களின் கூடவே பாப் தாதாவினுடைய உதவியும் உள்ளது. எவ்வளவு நீங்கள் தன் மீது நம்பிக்கை கொள்வீர்களோ அவ்வளவு பாப் தாதாவும் அவசியம் அன்பானவருக்கு அவசியம் சகயோகம் கிடைக்கின்றது. எவரிடமிருந்தாவது சகயோகத்தை பெற வேண்டுமெனில் சிநேகி ஆக வேண்டும். சிநேகி சகயோகம் கேட்க வேண்டியதில்லை. பாப் தாதாவினுடைய சிநேகியானால் பரிவாரத்திற்கும் சிநேகி எனில் அனைவருடைய சகயோகம் தானாகவே பிராப்தியாக கிடைக்கும். நிச்சய புத்தி மற்றும் நஷ்டமோக, அதாவது பற்றற்ற நிலை ஆகிய இந்த இரண்டு விஷயங்களே முக்கியமானவை. இந்த திலகம் நெற்றியில் வைக்கப்பட்டு விட்டது. என்ன சொல்வோமோ அதையே செய்வோம் என்ற ஸ்லோகத்தையும் நினைவில் வைக்க வேண்டும். இதுவே மாதர்களுக்கான அலங்காரம் ஆகும். மாதர்கள் அதிகம் அலங்காரம் செய்வார்கள் இல்லையா? எனவே இந்த மாதர்களுக்கான அலங்காரம் இரத்தினங்களால் செய்யப்பட்டுள்ளது. இரத்தினங்களால் செய்யப்பட்ட அலங்காரமே அனைத்தையும் விட ஜொலிப்புடையதாக இருக்கும். தங்கத்தில் கூட இரத்தினம் பதிக்கும் பொழுதே அதிகம் ஜொலிக்கின்றது. எனவே பாப்தாதா இந்த மாதர்களை இரத்தினங்களால் அலங்கரித்திருக்கின்றார். ஏனெனில் சங்கம யுகத்தில் தங்கத்தை விட அதிகமாக வைரமாக வேண்டும். எவ்வளவுக்கு எளவு தன்னை இரத்தினங்களால் அலங்கரிப்பீர்களோ அவ்வளவே உலகத்தின் பார்வை உங்கள் பக்கம் தானாகவே திரும்பும். என் பக்கம் பாருங்கள் என்று உலகத்திற்கு சொல்வதற்கான அவசியமே இருக்காது. இந்த ஞான இரத்தினங்களின் அலங்காரம் தொலைவில் இருப்பவர்களின் கவனத்தையும் கவர்ந்திருக்கும். ஆகவே இந்த இரத்தினங்களுடைய அலங்காரத்தை சதா காலத்திற்காக நிலையாக வைத்துக் கொள்வேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். மதுவனத்தில் இன்று அமிர்த வேளையில் சில குழந்தைகளின் நினைவு விசேஷமாக வந்தது. சஹார ரூபத்தில் அதிகமாக உடன் இறந்தவர்களுடைய நினைவு இன்று விசேஷமாக வந்தது. ஏனெனில் தற்காலத்தில் உடன் இருந்தவர்களுடைய முயற்சி முன்பை விட மிக நன்றாக உள்ளது. ஆகையினால் முயற்சியின் அன்பில் அவர்களுடைய நினைவு வந்தது.
நிகழ்காலத்தில் உள்ளவர்களிடம் மாற்றத்தை விசேஷமாக காண முடிகிறது. ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு ரத்தினம் ஒளிவீசு கொண்டு திரும்பிச் செல்கிறது. இப்பொழுது ஒவ்வொரு ஒளிவீசும் ரத்தினமும் சென்ற பின் தனக்கு சமமாக பிறரை எவ்வாறு ஆக்கப் போகின்றீர்கள் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். ஒரு பொழுதும் வார்த்தைகளை பேசக்கூடாது. முயற்சியற்றவராக தைரியமற்றவராக இருக்கும் காலம் இப்பொழுது கடந்து விட்டது. இப்பொழுதோ உதவியாளர் ஆக வேண்டும் மற்றும் ஆகி காட்ட வேண்டும். இப்பொழுது அனைவருடைய உள்ளத்திலும் நாமும் விரைவாக செல்ல வேண்டும் என்பது இருக்கின்றது. சங்கம யுகத்தில் எவ்வளவு அதிகம் இருக்கின்றோமோ அவ்வளவு மிகவும் நல்லது என்று முன்பு கூறினீர்கள். ஏனெனில் சகார தந்தையினுடன் இருப்பதே சங்கம யுகத்தின் அதிர்ஷ்டமாகும் என்று நினைத்தீர்கள். இப்பொழுதோ எங்கு நம்முடைய தந்தை இருக்கின்றாரோ அங்கு பின்பற்றுபவராக நாமும் செல்ல வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். தைரியமற்ற உங்களுடைய நடத்தை வார்த்தைகளை விட அதிக சேவை செய்யும். இரட்டை சேவையில் வெற்றி கிடைக்கும். அப்பொழுதே இரட்டை கிரீடமும் கிடைக்கும். கூறுங்கள், ஒரு கிரீடதாரி ஆக வேண்டுமா அல்லது இரட்டை கிரீடதாரி ஆக வேண்டுமா அல்லது ஆகி இருக்கின்றோமா? சக்தி ரூபம் ஆவதற்கான சாதனம் என்ன? அவ்வியக்த நிலையில் இருக்கும் பொழுதே சக்தி ரூபமாக ஆக இயலும். அவ்வியக்த நிலையில் இருந்து கொண்டு வியக்தத்தில் வந்தாலும் சேவை நிமித்தமாகவே வர வேண்டும். சேவை நிறைவு பெற்றதும் பிறகு அவ்வியக்த நிலையில் இருத்தல் வேண்டும். இத்தகைய பயிற்சி செய்ய வேண்டும். பலியாக கூடியவர்களுக்கு அதன் பிரதிபலனாக என்ன கிடைக்கின்றது? பலியாக கூடியவர்களுக்கு ஈஸ்வரிய பலம் அதிகமாக கிடைக்கின்றது. யார் முழுமையாக சுவாக ஆகின்றார்களோ அவர்களே சதா சுமங்கலி ஆகின்றார்கள். அவர்களது சுமங்கலித்தன்மை அழியாது. சதா சுமங்கலிகளாக இருப்பவர்களுக்கு அழிவற்ற திலகம் நிரந்தரமாக இருக்கும். சதா சுமங்கலிகளுக்கு ஆத்மஸ்தியில் நிலைத்திருப்பதற்கான திலகமானது ஒவ்வொரு நேரமும் நெற்றியில் நினைவில் இருக்கின்றது. சதா சுமங்கலிக்கு வேறென்ன அடையாளம் உள்ளது? ஒன்று திலகம், இரண்டாவது கங்கணம், அதாவது வளையல். இது சங்கமயுகத்தின் கங்கணமாகும். இவை இரண்டினையும் ஒரு பொழுதும் அகற்ற மாட்டார்கள். சங்கமயுகத்தின் கங்கணத்தை அகற்றும் பொழுது சுமங்கலித்தன்மை அழிந்து விடுகின்றது. இப்பொழுது விசேஷமாக அதிகமான சேவை செய்ய வேண்டும். தன்னுடைய தொடர்பின் மூலம் ஒரு பொழுதும் அழிய இயலாத அளவிற்கு அனைவர் மீதும் வண்ணம் பூசுங்கள். அருங்காட்சியகத்தில் செய்தியை மட்டும் பெற்று செல்கின்றனர். ஆனால் இப்பொழுது ஒரு பொழுதும் அழியவே முடியாத அளவிற்கு நமது தொடர்பின் வண்ணத்தை அழிவற்றதாக பூச வேண்டும் என்பதில் கவனம் வைக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பயம் தாண்டி முன்னேறி செல்ல வேண்டும். முதலில் நடப்பதற்கான சமயம் இருந்தது, பிறகு ஓடுவதற்கான சமயம் இருந்தது, இப்பொழுதோ உயரம் தாண்டுவதற்கான சமயமாகும். ஒருவேளை ஓடி சென்றடைய முயற்சித்தால் வெகு தாமதம், அதாவது டூ லேட் ஆகிவிடும். உயரம் தாண்டி குதிப்பதற்கு நேரமாவதில்லை. ஏக்ரஸ் நிலையில் இருப்பதற்காக ஒரே ஒரு சுத்த சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும். அது எந்த ஒரு சங்கல்பம்? ஒன்று சிநேகி ஆவது, இரண்டாவது சேவாதாரியாக இருப்பது, அவ்வளவுதான். இதை தவிர வேறு எண்ணம் கூடாது. சேவாதாரிக்கு சேவை பற்றிய எண்ணமே எழும். பட்டியின் லட்சியமான தான் மாறி பிறரை மாற்ற வேண்டும் என்பதை சதா நினைவில் வைக்க வேண்டும். இதுவே நம்பிக்கையின் அடையாளமாகும். உங்கள் மீது என்ன முத்திரை பதிந்துள்ளது? நிச்சய புத்தி, பற்றற்ற நிலை மற்றும் சேவாதாரி என்பதன் முத்திரை இந்த திருமூர்த்தி முத்திரையின் அடையாளம் பதிந்துள்ளது. தனது இந்த அடையாளத்தை நிலையானதாக வைத்து கொள்ள வேண்டும். தனக்கு சமமாக பிறரையும் தன்னையும் விட உயர்ந்தவராக ஆக்க வேண்டும். குறைந்தவராக அல்ல, தன்னை விட உயர்ந்தவராக ஒருவரை ஆக்குவது என்பது கூட தன்னுடைய உயர்வு அல்லவா? ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.